ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற நன்மைகள் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஆரஞ்சு பழத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் அந்த சாறு, அதை முழுசாக நம்ம சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு, அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஆரஞ்சு பழம்னால் யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா ஆரஞ்சு பழம் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பழம் கூட சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஆரஞ்சு பழத்தை ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற மிக முக்கியமான விட்டமின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி தான். இந்த விட்டமின் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரத்த குழாயின் உட்புற சுவரோட உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்கு வந்து வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த விட்டமின் சி தவிர ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்றோட சத்துங்க. ஏன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடம்புக்கு தேவைப்படும். ஏன்னா இது இல்லை அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தின்றது ரொம்பவே கம்மியான அளவில் தான் உற்பத்தி ஆகும். இது புற்றுநோயை தடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான காரணின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மிக முக்கிய பொருள் வந்து ஆரஞ்சில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆரஞ்சு பழத்திற்குரிய நிறத்தை கொடுக்கக்கூடிய பொருள் வந்துட்டு நுரையீரல் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு வல்லது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி வந்துட்டு சீராகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு ஆரஞ்சு ரொம்பவே அவசியங்க. இந்த பழத்தை நீங்கள் குழந்தைகளுக்கு நேரடியாகவோ அல்லது சாறு எடுத்தோ கொடுத்து வரும்போது குழந்தைகளுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும். இதனால் உங்கள் குழந்தைகள் எப்போதும் சுறுசுறுப்போடனும் நோயின் தாக்குதலின்றியும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு வந்துட்டு படுக்கைக்கு சென்றவுடன் நேற்றைய நாளைய பிரச்சனைகள்லாம் மனசில் அப்படியே வந்துட்டு போவோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த குளிர்சாதன அடை, இந்த ஏசி போட்டு அந்த ரூம் நல்ல படுக்கையில் படுத்தா கூட தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதிக அளவு தூக்கம் தரக்கூடிய அந்த மருந்துகளை சாப்பிட்டாலும் கூட தூக்கமின்றி காணப்படுவாங்க. இவர்கள் அந்த இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்னாடி ஆரஞ்சு பழ சாத்தில் தேன் வந்துட்டு கலந்து சாப்பிட சொன்னோம். அதாவது ஆரஞ்சு பழத்தோட சாறு எடுத்து அது கூட தேன் கொஞ்சம் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு தூக்கம் வந்துட்டு வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏசி ரூம் இல்லாமல் சாதாரணமாக தூங்கினாலே நல்ல தூக்கம் வரும். பலர் வந்துட்டு மாத கணக்கில் வந்துட்டு நோயின் தாக்கலுக்கு வந்துட்டு ஆட்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு, டைஃபாய்டு ஃபீவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்துட்டு ரொம்ப நல்லா உடம்பு குண்டாக இருந்திருப்பாங்க. அந்த ஃபீவர் வந்துட்டு போன பின்னாடி உடம்பு ஃபுல்லாகவே மெலிஞ்சு பார்க்குறதுக்கு அடையாளம் தெரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பாங்க, ரொம்ப சோர்வாக வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு உடலுக்கு ஊட்டம் தரக்கூடிய சில டானிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதி கொடுப்பாங்க டாக்டர்ஸ். அது எழுதி கொடுத்து அதை சாப்பிட்டாலும் கூட அவங்களுக்கு சரியாகாமல் ஒரு சில நேரத்தில் இருக்கும். அவங்க கண்டிப்பாக இது ஒரு டானிக்காக நினச்சி ஆரஞ்சு பழம் சாறு வந்துட்டு எடுத்து குடிக்கும்போது உண்மையிலே வேறு லெவலில் அவங்களோட உடல் மாறுதலை அவங்க கவனிக்க முடியும். இந்த பழத்தோட சாறு எடுத்து அது தேனில் கலந்து தினமும் காலை மற்றும் மாலை இரு வேளையும் நீங்கள் பருகி வந்தீங்கன்னா உங்கள் தேகம் வந்து சுறுசுறுப்பாகவும் உங்கள் உடம் எடையில் வந்து கூடும். நீங்கள் உடல் எடை கூடணும்னு நினைக்கிறவங்க கூட இதை ஒரு உணவாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு ட்ரிங்காக நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். அதே நேரத்தில் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கும் இது யூஸ் ஆகும். உங்களுக்கு புத்துணர்வாக வந்துட்டு ஃபீல் ஆகும். புது ரத்தம் வந்து உங்களுக்கு விருத்தியாகி உடல் வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வரும். இந்த ஆரஞ்சு பழ சாறு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மண்டலம் நீங்கள் தேன் கலந்து குடித்து வரும்போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்குங்க. நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது. தினமும் ஆரஞ்சு பழம் நீங்கள் சாப்பிட்றதுனால உடலில் தேவையற்ற அசுத்த நீர் வந்து வெளியேறும். அது எப்படி வெளியேறும்னா வியர்வையாக வெளியேறும். வியர்வையர் மட்டும் இல்லை, சிறுநீரகம் வழியாகவும் வெளியேறும் சொல்கிறாங்க. இதனால் உங்களோட சருமம் வந்துட்டு பளபளப்போ நோயின் தாக்குதல் இன்றியும் காணப்படும். ஒரு சில பேர்த்துக்கு வயது குறைவாக இருந்தாலும் தோல் சுருக்கங்கள் வந்துட்டு ஏற்படும். அந்த தோல் சுருக்கங்கள் வந்துட்டு நீங்கிறதுக்கு நீங்கள் இந்த ஆரஞ்சு பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். தலைமுடி உதிர்ற பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. அதிகமாக தலைமுடி உதிர்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஆரஞ்சு பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். அடுத்தபடியாக பெண்களுக்கு ரொம்ப முக்கிய ஒரு பங்கு வகிக்குங்க. அதாவது மாதவிலக்கு காலங்களில் அதிக உதிரப்போக்கால் வந்து சிலர் வந்துட்டு ரொம்ப டல்லாக சோர்ந்து போயிடுவாங்க. அவங்க வந்துட்டு அதிக மன உளைச்சல் மற்றும் எரிச்சலாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த ஆரஞ்சு பழ சாற்றில் வந்துட்டு காய்ச்சிய பால் அல்லது தேன் கலந்து அருந்தி வரும்போது சோர்வு நீங்கி புத்துணர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆரஞ்சு பழம் தினமும் நீங்கள் உள்றதுனால முகத்தில் அழகு மட்டும் இல்லை, அந்த தோலை கூட எடுத்து நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய
ஃபேஸ் தோல் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வராமல் தடுக்குது. நீங்கள் அந்த ஆரஞ்சு பழம் ஜூஸை குடிக்கிறனால இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட தாகத்தையும் தணிக்கும், அதிக நேரம் உங்களுக்கு தாகம் அதாவது உங்கள் நீர் பற்றாக்குறை உடலிலிருந்து பாதுகாக்கும், உங்கள் வாய் துர்நாற்றத்தை போக்கும் சொல்கிறாங்க. வாய் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பேசும்போது ஸ்மெல் வரும், அவங்களுக்கு அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்கிள்லாம் எடுத்துக்குவாங்க. இப்போ கோல்கேட்டு அப்புறம் வீடடை நிறையா வந்து கார்கிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ வாய் கொப்பளிக்கிறதுக்கு மெடிக்கல்லேருந்து கூட வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கான ஒரு கிருமி நாசினியாகவும் இந்த ஆரஞ்சு பழச்சாறு வந்துட்டு உங்களுக்கு உதவுது. இதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான நீர் சத்து உங்கள் உடல் கிடைக்கும்போது உடல் வந்துட்டு வறட்சி இல்லாமல் ட்ரையாக இருக்காது, உடல் சூடு வந்துட்டு தணிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு நீர் சத்து கம்மியாக இருந்தால் உடல் சூடு வந்து அதிகரிக்கும். அப்படின்னும் போது உங்களால் தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள், தலைவலி தலை சுற்றல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு நீங்கள் இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிடும்போது நீங்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை வந்துட்டு உலர்த்தி, ஏன்னா இந்த ஆரஞ்சு பழத்தோட சாறு அந்த தோலை வந்துட்டு நம்ம ஃபேஸ்க்கு மசாஜாக யூஸ் பண்ணலாம், அதையும் அரைச்சி பொடியாக்கியும் கூட சாப்பிடலாம், சர்க்கரை நோயாளி கூட சாப்பிடலாம். ஆனால் அந்த தோலை காய வச்சு அந்த தோலுக்கு மட்டுமே நிறைய பயன்கள் இருக்குது. ஏன்னா அந்த தோல் வந்துட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு எடுத்து அதை ஒரு வகையிலையும் பயன்படுத்தலாம், அதை காய வச்சு பொடியாக்கி மிக்சியில் அரைச்சி அதோட சில பொருட்கள் வந்துட்டு ஆட் பண்ணி அதை வேறு வகையிலையும் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு பழம்னே எடுத்துட்டிங்கனாலே அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நார்மலாக நிறைய வெரைட்டியான ஆரஞ்சு பழம் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது, அதாவது கமலா ஆரஞ்சு இருக்குது, ஒரு அப்புறம் வெளிநாட்டு ஆரஞ்சுலாம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சு வந்துட்டு அந்த சீசனில் நம்மளுக்கு கிடைக்கும். கமலா ஆரஞ்சு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா கமலா ஆரஞ்சு வந்து நம்ம நாட்டு சைடு கிடைக்கிற ஒரு ஆரஞ்சு, அதில் எல்லா வகையான பெனிஃபிட்டும் ரொம்ப சூப்பராக வந்து கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆரஞ்சு வந்து எல்லா டைமும் கிடைக்காது, அது ஒரே ஒரு நெகட்டிவ் தான் அதில். ஸோ அந்த சீசன் அப்போ கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், அதோட ஹெல்த் வைஸும் நல்லாயிருக்கும், அதோட தோல் வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், இந்த ஆரஞ்சு கூட கமலா ஆரஞ்சு கிடையாது, இருந்தாலும் இதுலேயும் அதுக்கு தகுந்தமான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் அதில் ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை வந்துட்டு நல்லா காய வச்சு அந்த தோலோட ஓமம், இந்துப்பு, சுக்கு இது மூணையும் சேர்த்து இடித்து நல்லா பல்பொடி மாதிரி ஆக்கி அதில் நீங்கள் பல் தேய்ச்சி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பல்லில் கரைன்றது இருக்காது, பல் வலி வராது, சொத்தை ஆகாது. குழந்தையிலேருந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கு பல் சொத்தை, பல் வலி, ஈரல் வந்துட்டு அந்த எழுர் வீங்கிறது இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு என்னென்ன தெரியாத அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பழம் எப்போ கிடைச்சாலும், எந்த வகையில் கிடைச்சாலும், எங்கேருந்து கிடைச்சாலும் கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு நன்மையை தருன்றதை மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக ஆரஞ்சு பழம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு சாறு எடுத்து பானமாகவும் சரி, இல்லை ஒரு சைடிஷ், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியானாலும் சரி கொடுத்து வாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ், எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி வெறு வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் அதோட முழு சக்தியும் உங்கள் உடலுக்கு வந்துட்டு போய் சேரும், ஈஸியாக போய் சேரும், கலந்துக்கும். இல்லை அப்படின்னா சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடும்போது அது அந்தளவுக்கு முழுசாக வந்துட்டு சத்துக்கள் போய் சேராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெறு வயிற்றிலே ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து எக்ஸப்ஷன் இருக்குது, ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு வெறு வயிற்றில் சாப்பிடக்கூடாது. ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்லாம், ஆனால் நீங்கள் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, உடலுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. மீண்டும் வேறு ஒரு ஃப்ரூட்ஸோட பயன்களில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.